ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சென்னையில பல பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறா சாலைகள்ல மாடுகள் சுற்றி திரையிற நிலையில அதை பிடிக்கிற பணியில மாநகராட்சி ஊழியர்களோட சென்னை காவல்துறையினரும் இணைஞ்சிருக்காங்க. பிடிக்கப்படுற மாட்டோட உரிமையாளர் மேல போலீசாரே நேரடியா வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. சென்னையில இயல்பாவே போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கறது அதிகம்தான். இந்த சூழல்ல மாடுகள் சாலைகள்ல சர்வசாதாரணமா சுற்றி தெரியுது. அப்படி சுற்றி தெரியுற மாடுகள்னால போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது. சரி, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டா பரவாயில்ல, யூஸ்வலா நடக்கிறதா அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுட்டாலும், இன்னொரு பக்கம் மாடுகள் அப்பப்ப மனிதர்களை பயங்கரமா தாக்கிடுது. மாடுகள் அடிக்கடி பொதுமக்களை முட்டி தூக்கி உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுது. அதே மாதிரி ரோடுகள்ல திடீர்னு குறுக்க வர மாடுகள்னால விபத்துல சிக்கி படுகாயமடைகிறது நடக்குது. சென்னையில சாலைகளை மாடுகளை சுற்ற விடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சாலைகள்ல மாடுகள் சுற்றி திரிஞ்சா அபராதம் விதிக்கப்படும், இல்லனா மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கறதா யதார்த்தம். கடந்த மாசத்துக்கு முன்னாடி சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஸ்கூல் முடிஞ்சு தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஆயிஷா அப்படிங்கிற ஒரு சிறுமியை தெருவில் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்த மாடு கொடூரமா முட்டி தள்ளுச்சு. இதுல அந்த சிறுமி படுகாயங்களோட உயிர் தப்புனாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தெருவில் சுற்றி திரியிற மாடுகளை பிடிக்கிற நடவடிக்கையில மாநகராட்சி ரொம்ப தீவிரமா இறங்கிடுச்சு. ஆனா அதுக்கு மாடுகளோட உரிமையாளர்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் மாநகராட்சி அப்பப்ப கடுமையான நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாம மாட்டோட உரிமையாளர்களை எச்சரிச்சிச்சு. ஆனா தெருக்கள்ல மாடுகளோட நடமாற்றத்தை முற்றிலுமா கட்டுப்படுத்த முடியாத நிலை அப்படிங்கறதா சென்னையில இருக்கு. இந்த சூழல்ல கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் தெருவில் நடந்து போயிட்டு இருந்த சுந்தரம் அப்படிங்கிற 80 வயது முதியவரை மாடு முட்டுடுச்சு. இதுல சுந்தரம் படுகாயம் அடைஞ்சாரு. இதனால சாலைகள்ல சுற்றி திரியிற மாடுகளை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். இதன்படி மாநகராட்சி ஊழியர்கள் திருவல்லிக்கேணி தெருக்கள்ல சுற்றி திரியிற மாடுகளை பிடிச்சாங்க. இதே மாதிரி சென்னை முழுக்க மாடுகளை பிடிக்கிற பணியில மாநகராட்சி அதிகாரிகள் இப்போ இறங்கியிருக்காங்க. இதுக்கிடையில பிடிக்கப்படுற மாடுகள் மாநகராட்சி கால்நடை காப்பகத்துக்கு அழைச்சிட்டு போறதோட மாட்டோட உரிமையாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுது. அபராதம் கட்டல அப்படின்னா மாடுகள் ஏலம் விடப்படுமா அல்லது கோசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுமா? இது மாதிரி மாட்டோட உரிமையாளர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநகராட்சி சார்பில் காவல்துறையிலையும் புகார் அளிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில சாலைகள்ல சுற்றி திரியிற மாடுகள்னால சாலைகள்லையும் தெருக்கள்லையும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுறது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலும் ஏற்படுறதுனால மாநகராட்சியோட சென்னை காவல்துறையும் இணைஞ்சு மாடுகளை பிடிக்க இருக்கிறாங்க. காவல்துறையால பிடிக்கப்படுற மாடுகளோட உரிமையாளர்கள் மேல போலீசாரே நேரடியா வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. போலீசார் இந்த விஷயத்துல தீவிரமான நடவடிக்கை எடுத்தாதான் சென்னையில சுற்றி திரியிற அந்த மாடுகளோட பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதா பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.